அவரை தவிர எல்லாருமே பதவி விலக சொல்கிறாரு. அவர் வந்து யாரும் சொல்லாமல் இருக்கிறாரு. பிரதமரை பதவி விலகணும்னு சொல்வார். வெளிநாட்டு பிரதமர் என்று சொன்னார். வலிமை உள்ள பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய தேசத்தினுடைய மரியாதையை உலகெங்கும் இன்றைக்கு எடுத்து சென்று அதிக நாடுகள் சென்று இந்தியாவுடைய பெருமையை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை, பொருளாதாரத்தை இன்றைக்கு வளர்த்திருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெளிநாட்டு பிரதமர் என்று அவர் விமர்சனம் செய்தார். அவர் கல் தடுக்கினாலும் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், முதலமைச்சர் ஆட்சி கலைக்க வேண்டும், அதே போல் கல் குத்தினாலும் அதற்கும் அவர்கள் தான் காரணம் என்று சொல்வார்கள். காற்று அடித்தாலும் நாங்கள் தான் காரணம் என்று சொல்வார். காற்று நின்றாலும் நாங்கள் தான் காரணம் என்று சொல்வார். அலை அடித்தாலும் நாங்கள் தான் காரணம் என்று சொல்வார். அலை நின்று போனாலும் நாங்கள் தான் காரணம் என்று சொல்வார். கடலில் அலை அடித்து கொண்டே தான் இருக்கும். அதில் பெரிய அலை வரும், சின்ன அலை வரும், சுனாமி அலை வரும், எல்லா அலையும் வரும். அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கிறோம் நம்ம. ஆகவே அப்படி அலையே வந்து தடுப்பதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் நம்ம வந்து நம்ம தயாராக இருக்கிறோன்றதை பலமுறை நம்ம விளக்கமாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். சில நேரத்தில் அவர் வந்து குழந்தை போல் எல்கேஜி படிக்கிற குழந்தை போல் ஆயிடுறாரு. சில நேரத்தில் டிகிரி முடித்து டாக்டரேட் வாங்கின மாணவன் மாதிரி ஆயிடுறாரு. அவர் எந்த நிலையிலே பார்ப்பது என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. எதற்கு எடுத்தாலும் ஒரு குழந்தை வந்து அழுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தை ஒரு நேரம் அழுகலாம், ஒரு நேரம் சிரிக்கலாம், ஒரு நேரம் விளையாடலாம், ஒரு நேரம் படிக்கலாம், ஒரு நேரம் ஓடலாம், ஆடலாம், பாடலாம். எந்த நேரமும் அழுது கொண்டே இருக்கிற குழந்தையை அந்த பெற்ற தாய் தந்தையர் கூட விரும்ப மாட்டார்கள். அதேபோல் இப்படி அழுது கொண்டே இருக்கிற ஒப்பாரி வைக்கிற எதிர்கட்சி தலைவரை இந்த தாய் தமிழ்நாடு விரும்பவில்லை என்கிற செய்தி எங்கள் காதுகளுக்கு வந்தது. ஆகவே ஒப்பாரி வைக்காமல் ஓலம் விடாமல் எதிர்கட்சி தலைவர் கருத்துக்களை ஆணித்தரமாக வைத்து அதற்கு வாத விவாதங்கள் பிரதிவாதங்களுக்கு அவர்கள் எடுத்து வைத்தார்கள் என்றால் தமிழக மக்கள் விரும்பார்கள் என்பது மக்கள் சொல்கிற கருத்து. இது உதயகுமார் கருத்தாக நீங்கள் போட்டு விடக்கூடாது. இது மக்கள் சொல்கிற கருத்து. ஆகவே இப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவரை நாங்கள் இதுவரை தமிழ்நாட்டிலே பார்த்ததில்லை. எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாரே, ஒப்பாரி வைத்து கொண்டே இருக்கிறாரே, ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே அப்படி என்று மக்கள் கேட்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று மக்கள் கேட்கிறார்கள்.